ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஒரு ஐம்பத்தைந்து வயதான ஒரு பக்தர் வழக்கம் போல் மகா பெரிவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார் சின்ன வயசுலேருந்து பெரியவாளையே அம்மாவா அப்பாவா நினைச்சிட்டு வாழ்ந்த அவரோட உள் மனசில் ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசை பெரியவாளுக்கு தெரியும்னாலும் அதை அவர் வாய் மூலமாகவே வெளிப்படுத்துகிற நேரம் வந்ததுனால அந்த உரையாடலை பெரியவாளைய துவக்கினார் பெரியவா அவர்கிட்ட என்னப்பா பூரணத்துவம் இல்லையே அப்படின்னார் அவரோட வார்த்தையோட உள்ளர்த்தம் அவருக்கு புரிஞ்சுது நைனாஜி என்னோட பூரணமே நீங்கள் தான் என் சொந்தம் உரிமை எல்லாம் நீங்கள் மட்டும்தான் நைனாஜி எனக்கு வேறு எதுவும் சொந்தம் இல்லை எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்கள் தான் நைனாஜி நீங்கள் மட்டும்தான் அப்படின்னார் ஏக்கத்தோட அந்த ஐம்பத்தஞ்சு வயசுக்காரர் பெரியவாளோட பார்வையில் என்றைக்குமே எட்டு வயசு சிறுவன் தான் ஏன்னா சின்ன வயசில் அவருக்கு வந்த பக்தி இந்தி வரைக்கும் மாறவே இல்லை சரிப்பா நான் தான் உன் நைனா அப்படின்னார் எல்லாத்தையும் தன் நைனா கிட்ட ஒப்படைச்சவர் தன்னோட ஆசையை வெளிப்படுத்துறதுக்கு இதுதான் தரணும்னு வாயை திறந்துட்டார் நைனாஜி எனக்கு ஒரு ஆசை நான் பிறந்தது தமிழ்நாட்டில் பல வருஷங்கள் இங்கேயே ஓட்டிட்டேன் ஆனால் என்னோடய உயிர் இந்த மாநிலத்தில் பிரியக்கூடாது வெளி மாநிலத்தில் தான் பிரியணும் என்னோடய உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் என்னோட உடம்பு மண்ணுக்குள்ளே புதைக்கப்படக்கூடாது தீக்கும் இரையாகக்கூடாது அந்தரத்தில் எரியப்பட்டு பறவைகளுக்கு இரையாகணும் நைனாஜி அப்படின்னார் இதுதான் என்னை சந்திக்கிற கடைசி சந்திப்பு நீ பூரணத்துவம் அடைஞ்சுட்ட உன்னோட ஆசை நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் மகான் தன்னோட முடிவு நெருங்கிடுத்துன்னு தெரிஞ்சுட்டு அவர் பயப்படவே இல்லை என்னோட கடைசி ஆசையை கூட நான் என்னோட நைனாஜிகிட்ட சொல்லிட்டேன் இனி எனக்குன்னு ஒன்றுமே இல்லை என்னோட உடல் பொருள் ஆவி அவருக்கு சொந்தம்னு ரொம்ப பெரியவா பெரியவாக்கிட்ட சரணாகதி அடைஞ்ச வாளுக்கு மனசில் பயமே இருக்காது எப்பவும் மனசு பஞ்சு மாதிரி இருக்கும் நாட்கள் ஓடித்து அதுக்கப்புறம் பம்பாயில் இருக்கிற தன்னோட தங்கையை பார்க்குறதுக்காக அந்த பக்தர் பம்பாய்க்கு போனார் தங்கைக்கோ அண்ணன் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் அண்ணனை பார்த்ததும் தங்கைக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தங்கை கிட்டேந்து விடை பெற்றுண்டு பம்பாயில் வசிக்கிற தன்னோட நெருங்கின நண்பரை பார்க்க போனார் இந்த நண்பர் அந்த பக்தருக்கு வேலை செஞ்ச காலத்தில் அறிமுகமானவர் இவர்கிட்ட பழகி பழகி மகா பெரிவாளை பற்றி கேள்விப்பட்டு மகா பெரியவா மேலே ஒரு பக்தி வந்திருந்தது நண்பரும் அவரும் மகாபெரிவாவ நிறைய தடவை தரிசனம் பண்ணி குருவோட நல்ல உரைகளெல்லாம் தன்னோட வாழ்க்கையில் கடைப்பிடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தார் அந்த பம்பாய் நண்பரோட வீட்டுக்கு போய் அவர் வீட்டு கதவை தட்டுச்சு பக்தரோட உயிர் ஊசல் அடித்து கதவை திறந்த பம்பாய் நண்பர் தன்னோட உயிர் நண்பரை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோடு கட்டிண்டார் அவர் மேலே பக்தர் சரிஞ்சு விழுந்தார் நண்பரோட நிலையை பார்த்து துடிதுடிச்சு போயிட்டார் அவர் தன்னோட காரில் ஏத்திண்டு மருத்துவமனைக்கு போனார் மடியில் இருந்த நண்பரோட கைகளை இறுக்கி பிடிச்சிட்டார் பக்தரோட முகம் பிரகாசமாச்சு கண்களில் ஒளி மின்னித்து உதறுகளில் புன்னகை வழிஞ்சிது நைனாஜி அப்படின்னு வாய் முணுமுணுக்க அவரோட கடைசியும் மூச்சும் நின்னுடுத்து எதிர்பாராத இந்த சம்பவத்தினால நண்பர் நில கொலைஞ்சார் இறுதி மூச்சு தன்னோட மடியில் முடிஞ்ச அதிர்ச்சியிலேருந்தே அவர் விலகலை ஆனாலும் அடுத்த செயலில் இறங்க வேண்டிய நிர்பந்தம் அவரோட குடும்பம் பற்றி தெரிஞ்சாலும் முகவர் எதுவுமே தெரியாது தொலைபேசி அதிகம் உபயோகத்தில் இல்லாத காலம் அவர் வேலை செஞ்ச அலுவலகத்துக்கு தெரிவுபடுத்தினார் அவாக்கிட்டேருந்து அவ குடும்பத்துக்கு தெரியப்படுத்த கேட்டுண்டார் இறந்த உடலை ரொம்ப நேரம் பாதுகாக்க முடியாத நிலைமை உடலை அப்புறப்படுத்தியே ஆக வேண்டிய நிர்பந்தம் இறுதி சடங்கை எப்படி பண்றதுன்னு குழம்பினார் நண்பரோ பார்சிக்காரர் அவருக்கு இவரோட மத வழக்கம் எல்லாம் தெரியாது கால நேரம் ஓடின் இருக்க பக்கத்தினர் கொடுத்த நெருக்கடினால தன்னோட மத வழக்கப்படி இறுதி சடங்கை செய்யறதுன்னு முடிவு பண்ணினார் ஆனாலும் மனசுல ஒரு சின்ன தயக்கம் நாம் செய்கிறது சரிதானா அப்படின்னு அவரோட மனசு கேள்வி எழுப்பித்து தன்னோட நண்பர் குரு நைனாஜி கிட்டேயே பிரார்த்தனை பண்ணினார் குருவே உங்களை மட்டுமே தன்னோட உறவாக நினச்ச என்னோட நண்பனோட இறுதி சடங்கு செய்கிற நிர்பந்தத்தில் நான் இருக்கேன் என்னோட முடிவு சரிதானான்னு எனக்கு தெரியல என்னோடய பாரத்தை உங்கள் இறக்குறேன் என்னோட முடிவுக்கு உங்களோட பரிபூர்ண ஆசையும் அனுகிரகமும் வேணும் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க எனக்கு சக்தி கொடுங்கோ அப்படின்னு உள்ள முருகி பிரார்த்தனை பண்ணினார் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அவருக்கு உதவி செய்ய வந்துட்டா அவரோட உடல் மலபார் ஹில்ஸில் இருக்கிற ஹேங்கிங் கார்டன்ஸ்க்கு எடுத்து செல்லப்பட்டது அவரோட தங்க கடைசி நிமிஷத்தில் வந்து சேர்ந்தா மலைப்பகுதியில் தூக்கி எறியப்படுறதுக்காக சடங்குகள் செய்யப்பட்டு இருந்தது கடைசி பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சிடுது இந்த நேரத்தில் ஒரு வயசான முதியவர் வெண் உடையில் தலைக்கு முக்காடு போட்டுண்டு நண்பர் பக்கத்தில் வந்து நின்னார் யார் பத்த பிள்ளைப்பா அப்படின்னு கேட்டார் நண்பர் உங்க பிள்ளைதான் ஜி அப்படின்னார் அந்த நண்பருக்குள்ள ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல வச்சுது இந்த வார்த்தைகளுக்காகவே காத்தின் மாதிரி அந்த பெரியவர் சரிப்பா என் தானே அப்படின்னு முன்னாடி வந்து நின்றார் மகுடிக்கு கட்டுண்ட பாம்பு மாதிரி கூட்டமே அந்த பெரியவர் அமைதியாக பார்த்துட்டு நின்றுது எல்லாம் முடிக்கப்பட்டு உடலை தூக்கி எறியப்பட வேண்டிய நேரம் பெரியவரும் தூக்கி எறியும்படி ரெண்டு கைகளையும் உயர்த்தினார் தூக்கி எறியப்பட்ட அந்த சில நொடிகள்லேயே எங்கேருந்தோ வந்த ஐம்பது ராட்சச கழுகுகள் உடலை கவிண்டுடுத்து கூட்டம் கலைஞ்சது பக்தரோட பூரணத்துவம் பரிபூரணரோட கருணையால் பூரணம் அடைஞ்சது தூக்கி எறிய கைகளை உயர்த்திய அந்த பொழுதில் அந்த முதியவரோட கைகளில் ஒரு மின்னல் ஒளி கிளம்பி பிரகாசிக்கிறத அந்த நொடி நொடிப்பொழுதில் அவரோட தோற்றம் மறைந்து மகா பெரியவாளோட தோற்றத்தையும் நண்பர் கண்டார் அந்த பெரியவர் யார் எங்கேருந்து வந்தார்னு சில கேள்விகள் மனசில் இருந்தாலும் தன்னோட மனசுக்கு நிம்மதியையும் சக்தியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்த குருவுக்கு நன்றி செலுத்தினார் நண்பனோட இறுதி யாத்திரைக்கு அவன் நைனாஜியே வந்து விடை கொடுத்ததை நினச்சி உள்ளம் பூரிச்சார் சோக கண்ணீரோட ஆனந்த கண்ணீரும் வழிஞ்சுது அவரோட விருப்பப்படியே அவரோட உயிரை வெளி மாநிலத்தில் பிரிய வச்சார் குருநாதர் அவரோட எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றிய குருநாதர் அவர் கேட்காமையே ஒன்றையும் செஞ்சார் அதுதான் அந்த இறுதி யாத்திரையில் அவர் பங்கெடுத்தின்றது ஏன்னா அந்த பக்தரோட உள்ளம் சொல் செயல் எல்லாம் ஒன்றாவே இருந்தது நைனாஜி தான் என்னோட உடல் பொருள் ஆவின்னு அந்த பக்தர் சரணடைஞ்சிருந்தார் அந்த பக்தரோட உடல் பொருள் ஆவிக்கு தானே பொறுப்பு ஏற்றின்றார் மகா மகாபிரிவாவை தரிசித்த எத்தனையோ மக்கள் தங்களோட இறுதி முடிவு பற்றிய விருப்பத்தையும் வெளியிட்டிருக்கா அவளோட ஆசைகளையும் பூர்த்தி பண்ணியிருக்கார் குருநாதர் இருந்தாலும் இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு குரு ஆத்மாவை கரையேற்றுவார் சத்தியமான உண்மை ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர